அந்த வகையில் நான் ஒரு துஆ ஒன்று படிப்பிக்கிறதாக அந்த ஃபர்ஸ்ட் செஷனை வச்சுக்கொள்ள போகிறேன். என்னென்றா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி வந்ததாக நாங்கள் தெரிய வர்றோம். என்னென்றா, இப்படி ஒரு துஆவை அவங்க ஓதிக்கிறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதாவது அந்த ஹதீஸை சரியாக முழுமையாக சொல்லிக்கொள்ள எனக்கு ஞாபகம் இல்லையா, எந்த சஹாபி சொல்கிறாருந்து நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட இந்த துஆவை அவங்க பல முறை ஓதுனதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அவன் சொல்லி கொண்டிருந்தேன், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன்னு அந்த சஹாபி சொல்கிறான். அந்த அந்த இப்படி ஒரு துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனதாக அந்த சஹாபி அறிவிக்கிறான். என்னது அந்த துவா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அல தீனிக். அந்த துவாவை அந்த சஹாபி சொல்கிறான். நான் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேதரிங்கில் இருந்தேன். அதில் வந்து அவங்க நேரம் ஒன்று இடைவெளி வரும்போதெல்லாம் அப்படி ஒரு துவா இந்த விஷயத்தை ஓதிடுவாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ என்ன அந்த துவாட கருத்து என்னண்டா? யா என்றது ஒன்றை விழிக்கிறது. ஆ யா யா அல்லா அல்லாவே, யா முஹம்மத் முஹம்மதே, யா யா, அதாவது ஒருத்தரை சாதாரணமாக கூப்பிடுறதுக்கு நாங்கள் சொல்லுவோம் யாண்டு. முகல்லிபல் குலூப் என்னண்டா? அதாவது கல்லப என்றால் புரட்டினான். புரட்டினான் கருத்து கல்லப, அதாவது அதாவது டர்ன் அப்சைட் அப்சைட் டவுன் என்ற கருத்து. சரியா, கல்லப என்ற அதிலிருந்து வர்ற அதில் டூவர் வந்து முகல்லிப். முகல்லிபண்டா புரட்டுபவர், முகல்லிபண்டா புரட்டுபவர். அப்போ யா முகல்லிபல் குலூப், குலூபண்டா கொஞ்சம் மேலாகிட்டுக்கிட்டு இதை அழிச்சு கொள்ளாமல் இருக்கும் வகையில் நான் அதை செய்கிறேன். அதாவது கல் என்றா உள்ளம், அதோட ப்ளூரல் வந்து குலூப், ப்ளூரல். அப்போ என்ன அதை மீனிங்? உள்ளம், ஹார்ட்டுக்கு சொல்லலாமா? ஹார்ட், ஹார்ட் வந்து லேங்குவேஜ்லேயும் தான், அரபுலேயும் தான், இஸ்லாத்துலேயும் தான், எல்லாத்துலேயும் தானே, தமிழ்லேயும் தானே. ஹார்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் இந்த என்டிட்டிக்கு சொல்கிற மாதிரி ரத்தத்தை பாய்ச்சிற அதுக்கு வந்து கல்பண்ட அந்த ஃபிசிக்கல் என்டிட்டிக்கு சொல்கிற மாதிரி உணர்வுகளோட இருப்பிடம் என்ற கருத்துலேயும் வந்து ரிலிஜன் இந்த லேங்குவேஜ்களும் பாவிச்சு கொண்டிருக்குது, அது மாதிரி ரிலிஜனும் பாவிச்சிருக்குது. அப்போ அல்லாஹ் எப்படி அவங்க கூப்பிடுறாங்க அல்லாத யாமோ கல்லிபல் குழு, கல்லபனா புரட்டினான், முக்கல்லிபனா புரட்டுபவன், புரட்டுபவன். அப்போ யாமோ கல்லிபல் குழு, உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை புரட்டுபவனே. அப்போ கல்பும் வந்து என்ன மீனிங்ல, அதாவது கல்பண்டா உள்ளம் என்று சொன்னதுக்கு இதாவது லெங்குவேஜ் வந்து எப்படி பாவிச்சிக்குது? ஏன்னா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, இந்த வகுப்பில் வந்து டாக்டர் சுக்ரி ஏதோ வேறு ஒரு பாடம் ஒன்று இலக்கியம், அரபு இலக்கியம் பற்றி படிப்பிக்கும்போது எனக்கு சிங்களம் நல்ல முறை நல்லா பிடிக்கும் என்று சொல்லிட்டு அது வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அதில் சொல்லும் அமைஞ்சிக்குது, பல இடங்களில் சொல்லுகளும் அமைகிறது என்று சொல்லிப்போட்டு அவர் ஒரு சொல்ல சொன்னார். அதாவது பசி எனக்கு படகின்னு சொல்லுவாங்க, அப்போ வயிற்றில் நெருப்பு அண்டு அப்போ வயிற்றில் நெருப்பாக இருக்கிற, அதாவது அந்த பசியை விஷுவலைஸ் பண்ணும் வகையில் அந்த சொல் அமைக்கப்பட்டிருக்குது, அது எனக்கு பிடிக்குதுன்ற அவர் சொல்லுவார். அது மாதிரி இந்த ஹார்ட்ன்றதுக்கு லெங்கு ஹார்ட்டு கல்புக்கு ஹார்ட்ன்னு சொன்னதுக்கு அது எந்த வினை அடியில் இந்த எந்த கருத்தில் இந்த வருவதுன்னா பாருங்கள், கல்லபன்று சொன்னேன் தானே, கல்லபனை புரட்டினான். அப்போ கல்பண்டா புரளக்கூடிய ஒன்று, இன்றைக்கு ஒன்று சொல்லும் நாளைக்கு ஒன்று சொல்லும்,
அந்த மாதிரி உள்ள மாறி மாறி ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்க இருக்காத ஒன்று என்ற கருத்துல தான் கல்பெண்டர் அந்த லாங்குவேஜ் மீனிங்கே அதுக்குள்ள இருக்குது. அதாவது உள்ள மாத்தி மாத்தி உள்ளங்கள் உணர்ச்சிகள புறப்படும் உண்டு. எஸ் என்று சொல்லும், நோ என்று சொல்லும், போன்று சொல்லும், போகாத என்று சொல்லும் அந்த கூடிய ஒரு இடம் என்ற வகையில தான் கல்பு என்று அந்த அந்த சொல்லே இருக்குது. அப்ப கல்பெண்ட உள்ளம் குழுபன பூரல் அப்ப சொல்லிக்கிறாங்க யாம கல்லிப குழும் உள்ளங்களை புரட்டுபவனே. அது இப்போ சொல்லி அப்படி அழைச்சி அல்லாவை அழைச்சி போட்டு என்னண்டு அவங்க சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க எப்படி அழைச்சி அதுபோல சொல்றாங்க சப்பித் சப்பித்னு சொல்றாங்க சப்பத்த என்றா உறுதிப்படுத்தினான் உறுதிப்படுத்தினான் என்று கருத்து. ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ரென்தன் பண்ணினான் உறுதிப்படுத்தினான். அப்ப சப்பித்தன்னா ஏவல் ஏவல்ல சொல்ற சப்பித் உறுதிப்படுத்துவாயாக. கல்வி கல்பண்டா உள்ளம் கல்வி என்ற எனது உள்ளம் கல்வி என்ற எனது உள்ளம். அலா என்றது ஆன் மீது தமிழ்ல மீது என்று சொல்லுவோம் அதுதான் அலா. தீனிக்க ஒன்னண்ட மீது தீ என்ற மார்க்கம் கேண்ட உணவு தீனிக் உணவு மார்க்கம் உணவு உள்ளங்களை புரட்டுவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. யா முக்கல்லிப் புரட்டுவனே குலூப் உள்ளங்களை புரட்டுவனே சப்பித் உறுதிப்படுத்துவாயாக. கல்பி எனது உள்ளத்தை அல மீது ஆன் தீனிக் உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. அப்ப அந்த குறிப்பிட்ட சஹாபி வந்து இதை சொல்லி போட்டு சொல்றாங்கல்ல அதாவது இந்த குறிப்பிட்ட அவையில வந்து பல முறை இந்த இதை சொல்லி இவ்வாறு துவா கேட்கிறவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டு அந்த சஹாபியே இதுக்கு தோதுவான ஒரு குரான் வசனத்தை ஓதி காட்டினாங்களாம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பாதை ஹதைதனா வஹப் லனா யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வழிகாட்டிய பின்னர் எங்களது உள்ளங்களை வழி பிறல செய்து விடாதே என்று மூமின்கள் துவா செய்வாங்க குரான்ல ஒரு இடத்துல வருவது. அப்ப அது பாருங்க அந்த குரான்ல இருக்குது தான் அப்படி ஒரு வசனம். அந்த வசனத்துக்கு மாறிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அவங்க துவா செய்யறவங்க எல்லாம் இருந்தாங்க என்று அவங்க அந்த சஹாபி சொன்னாங்களாம். நான் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த குறிப்பிட்ட குரான்ல வர்ற அந்த துவாட மீனிங் என்னன்னு சொல்லுக்கு சொல்ல பார்ப்போம். இதோட இந்த விஷயத்தை நாம முடிச்சு கொள்வோம். அப்ப ஒரு முறை சொல்லி பாருங்க, ரெண்டு முறை சொல்லி பாருங்க. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அல தீனி இப்ப சொல்லி பாத்துக்கிறீங்க. ரெண்டாவது முறை நீங்க துவாவாக செஞ்சு பாருங்க அல்லா கிட்ட. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அல தீனி அண்டு நீங்க துவா செஞ்சால். இன்றைக்கு நான் பார்க்க போறது வந்து டூவ ரெண்டு உள்ள ஒன்று அதாவது ஃபாயில் என்று சொல்லுவாங்க. தேவைப்படுது அதனால சொல்லிக்கொண்டு போறேன் எங்கனையாவது தேவை. அப்ப டூவ ரெண்டா என்ன அப்ப அதாவது டூ என்றது வந்து செய்யது. அப்ப டூவ ரெண்டா என்னண்டா செய்பவன். அது மாதிரி ஃபஅல என்றா செய்தான்ன்றது. அப்ப இத அச்ச சொல்றேனே அத நான் இத மோல்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். இதான் அந்த மோல்டு எங்கே இதை நீங்க அப்ளை பண்ணாலும் ஃபாலண்ட ஒரு அமைப்பு வந்தா தான் அது இன்னும் கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் இருக்குது. ஃபாலண்டா செய்தான் ஃபாயில்ண்டா செய்பவர் டூ டூவர் மாதிரி ஃபாலண்டா செய்தான் ஃபாயில்ண்டா செய்பவர். அப்ப இது குரான்ல வந்து நிறைய வரும். ஓகே அப்ப என்னெல்லாம் நீங்க படிச்சுக்கிறீங்க கால என்ற ஒரு வினைய படிச்சுக்கிறீங்க. அப்ப காயில் காயில் என்றா சொல்பவர். அப்ப குரான்ல ஹதீஸ்ல ஒரு மன்ஹுவல் காயில் யார் அதை சொன்னது யாரு சொன்னவர் யாரு என்று கேக்குற மாதிரி வரும். ஜால என்று நான் ஒரு சொல்ல சொல்லிக்கிறேன். அப்ப ஜாயில் ஜாயில் என்றா ஆக்குவவர்.
ஜாயிலூன ஃபில் அர்தி ஹலீஃபா. இனி அதாவது குர்ஆன்ல இருக்குதேனா, இனி அல்லாஹ் சொன்னானா மலக்குமார்கள்ட்ட, இனி ஜாயிலூன், நான் ஆக்க போறேன். அப்படி ஒரு அதாவது வினைக்கு பதிலாகவும் இது பாவிக்கிறது குர்ஆன்ல. அப்ப ஜாயிலூன், ஆக்குவன், ஆக்க போறேன். அப்ப ஜாயிலுன என்ன கருத்து? டூவர். ஜாலண்ட ஆக்கினாண்ட ஜாயிலு. இந்த இந்த இதுல நீங்க போட்டு பார்க்க வேண்டியதான். இந்த மோல்ட போட்டா அது வந்து கொண்டே இருக்கும். சில கொஞ்சம் வித்தியாசமான வினை வந்தா அதுக்கு வேற ஒரு மோல்டு இருக்குது. அது எனக்கு இப்ப சொல்லி கொண்டிருக்கல. அப்ப அரிசலண்டா அனுப்பினான். அப்ப இது வந்து இப்படி வரும். முருசிலுன் அனுப்புவன். நான் கொஞ்சம் உங்களை சிக்கலாக பார்க்கிறேன். என்றாலும் இந்த டூவரை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அரசல் அனுப்பினால் முருசிலுன் அனுப்புவன். அது மாதிரி கல்லப இப்ப படிச்சது. கல்லபன புரட்டினால் முக்கல்லிபுன். பாருங்க முருசில் மாதிரி வருது. முக்கல்லிபுன் என்றா புரட்டுவன். முக்கல்லிபுன் வழிபட்டான். வழிபடுபவன் அடிமை. ஆபிது ஃபல்யாபுது ரப்பஹாதல் பைத் அல்லதி அத்தாமஹும். அத்தான என்ற உணவளித்தான். முத்து ஐன் என்று வரும். உங்களுக்கு இப்ப இது தெரியாது, ஆனா கொஞ்சம் தெரிய வருவது. முருசில் மாறி அர்சல முருசிலுன் அத்தான முத்தாய்முன் உணவளிப்பவன். ஓகே ரைட். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்ஜாலஹ வாக்ரஜத்தில் அக்ரஜ. அதாவது ஹரஜாண்டா வெளி கிளம்பி சென்றான். ஹாரிஜுன் நான் போறேன், ஊட்ட விட்டு போறேன் என்று சொன்னா நான் இப்ப போயிட்டு வாரேன். ஆனா ஹாரிஜுன் மினல் பைத் ஹாரிஜ். சரியா? அஹ்ரஜண்டா வெளியாக்கினான். ஒருத்தர வெளியே அனுப்புறது, கோபத்துல மட்டுமில்லை எல்லாத்துக்கும். அப்ப முஹ்ரிஜ் வெளியே அனுப்புவன். முஹ்ரிஜுன். ஓகே. அஹ்ரஜத்தில் அர்துஸ்காலஹ வகால இன்சானு மாலஹ யௌமைதின் துஹத்திசு. ரைட். ஹத்தஸ துஹத்திசு. ஹத்தஸ என்ன? செய்தியாக சொன்னான். அப்ப முஹத்திஸ் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுக்கு இந்த பெயர் சொல்றது. இப்ப உங்களுக்கு விளங்கும் என்ன அது மீனிங் தான். ஹதீஸ் சொல்றவர், ஹதீஸ் அறிவிப்பாளர். ஹத்தஸ செய்தி சொன்னான். முஹத்திஸ் ஹதீஸ் அறிவிப்பார். அக்பரா பி அன்ன ரப்பக உஹாலஹ. ஓகே. இப்படி இந்த 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 பாயிண்டை இன்றைக்கு நான் சொல்லி வைக்கிறேன். டூவரை எப்படி எடுக்கிறது, அரபில் எப்படி எடுக்கிறாங்க டூவரை என்ற விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்றதா என்னங்க வச்சுக்கொள்ளும். ஓகே. நான் அடுத்து நான் விஷயத்துக்கு போகிறேன். இன்ஷால்லா. அதாவது உலகத்தில் அழிவு மூணு சூர் ஏற்படுமா? சரியா? அதாவது முதலாவது சூர் வந்து மூணு சூர் உலகத்தில் வரும். ஒன்று வந்து ஒரு சூரோட ஒரு பதட்டம் ஒன்று நிலவும். சரியா? யா யுஹன்னா சுத்தக்கூர். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா யுஹன்னா சுத்தக்கூர் ரப்பக்கும். மனிதர்களே, உங்களுடைய இறைவனுக்கு நீங்க பயந்து கொள்ளுங்க. இன்ன ஜல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அல் அதீம். அதாவது மறுமை நாள் திடுக்கம் இருக்குதே, அதிர் வீக்குதே, அது மிகவும் பாரதூரமானது. யௌம தரவுனஹா குல்லு முர்தியாத்தின் அம்மா அர்தாத். அன்றைய தினம் ஒரு பால் கொடுக்கிற தாய் தான் பால் கொடுக்கிற அந்த புள்ளையே மறந்துடுவா. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா ஸ்பெஷல் ஒரு உணர்ச்சி, ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கிற நிலையில. ஆனா அந்த நாள் அதெல்லாம் எப்னோமல் ஆவிடும். ஒரு பால் கொடுக்கிற தாய் அந்த பால் கொடுக்கிற அந்த புள்ளைய மறந்துடுவா. அம்மா அர்தாத் வதபவு குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா. அதாவது ஒரு ஒரு புள்ளைய சுமந்திக்கிற கர்ப்பிணி அந்த பயங்கரத்தின் காரணமாக அவவே அறியாம அந்த அந்த சிசு அப்படியே வெளி தள்ளிடுவா. அது சிசு வெளியாவிடும், பெற்றெடுத்துடுவாரா. மனிதர்கள்லாம் பித்து பிடிச்சவங்க மாதிரி அலைவாங்க. ஒமாஹும் பி சுகாரா. அது பித்து என்றது அதாவது சுகார்ன்ற இது, அதாவது எடிக்ஷன், அதாவது
இதை போட்டால் இந்த மது அருந்தினவாற அந்த போதைக்குதே போதையில் அலைகிற மாதிரி இருப்பாங்க. ஒமாகும்பி சுக்காரா அது வந்து மது அருந்தினதால வந்த போதை அல்ல, வலாக்கின் அதாப் அல்லாஹ் ஷதீத், அது அல்லாட வேதனை மிக கடுமையானதுன்றதால அதை தாங்கி கொள்ளாத இயலாத நிலையில வர்ற அந்த மயக்கமும் தயக்கமும் குழப்பமும் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல். அப்ப அது வந்து அந்த முதலாவது அந்த மறுமை நாள் வர்ற அந்த இது என்று சொல்றாங்க. முதலாவது அதாவது இந்த வானங்கள் பூமியில உள்ளவங்க எல்லாருமே செத்து விழுவாங்க, செத்து விழுவாங்க, இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தான் ஆடுறவங்களை தவிர. இது யாரை மீன் பண்ணுதுண்டா, இஸ்ராஃபீல மீன் பண்ணுது. அவர் அடுத்த சூரை ஊத வேண்டிய நிலையில் இருக்கிறதால அவர் அவரை தவிர மற்றவங்க எல்லா மனிதர்களும் எல்லா மலக்குகளும் எல்லா அவரும் மரணிக்கிறதை இது குறிக்குது. சும்மா நுஃபிஹி ஹுரா, திரும்பவும் அந்த சூர் ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமும் யந்துரும், பின்னர் அந்த மரணிச்சவங்க எல்லாம் திரும்பி எழும்புவாங்கன்னு. இது உடனே உடனே நடக்கிற விஷயம் அல்ல, இது ரெண்டாவது சூரண்டு. அப்ப அந்த நீங்க நூமன் அலிகாண்டு இதை பார்க்கலாமே. அப்ப முதலாவது வந்து கன்ஃபியூஷனையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துற சூர், ரெண்டாவது சூரோட மவுத் ஆகுவாங்க, மூன்றாவது சூரோட அவங்க எழும்புவாங்க என்ற இந்த விஷயம். அப்ப அந்த மூன்றாவது சூரில் நடக்கிற அந்த விஷயத்தை தான் இந்த சூரத்து காரியா குறிக்கிறதா, மரணிச்சவங்க எழும்புவாங்க என்ற பகுதியை தான் இது குறிக்குது என்று விளக்கப்படுத்துறாங்க. நீங்க உங்கள்ட விளக்கங்களுக்கு மாறியும் நீங்க அதுகளை அமைச்சு கொள்ள, மனுஷ விளக்கம் தானே, யாரும் மறுமைனால பார்க்க இல்லை, மறுமைனால எப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே சொல்ல இயலாது. விளக்க யாரும் அவரை அனுமானிச்சு சொல்லத்தான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லத்தான் இல்லை. உங்கள்ட பார்வையில குரானை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்ல இதை நீங்க இந்த சம்பவங்களை வச்சு இதை இந்த நிகழ்வை எங்கன்னு லொக்கேட் பண்றீங்க என்றது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட சம்பந்தப்பட்டது. ரைட், அப்ப நான் விளக்கத்துக்கு இதுக்கு வர்றேன். அல்காரியா இப்ப சொல்ல பாப்ப, நான் படிச்சு தந்தது வருது தானே. அது காரியம் எந்த அமைப்பில் இருக்குது, அதாவது கர அலுன் காரி ஒன் பாருங்க, காரி ஒன் பாருக்கு தானே. அப்ப அதுதானே அது கர காரி ஃபாலுன், அப்ப செய்றவர் என்றது. ஓகே, அந்த நிகழ்வு அந்த அப்ப நான் விஷயத்தை சொல்றேன். கர அண்டா லாங்குவேஜ்ல ஒரு ஒரு பெரும் அதட்டல் ஒன்றை ஏற்படுத்தினான் என்றதுக்கு, ஒரு பெரும் ஒரு ஒரு பெரிய ஒரு சம்மட்டி ஒன்றால ஒரு ஒரு மதில அல்லது ஒரு அலுமினியம் மதில் ஒன்ற அல்லது ஒரு தகர மதில் இருக்கு நீங்கள ஊர்ல எல்லாம், அதுல ஒன்று அடிச்சா எப்படி இருக்கு சம்மட்டி ஒன்றால. அப்ப அந்த அந்த அடிக்கிற அந்த சத்தம் வந்து சத்தம் மட்டுமல்ல, ஒரு டிஸ்டர்பிங் ஒரு பயமுறுத்தல் நோய்ஸுக்கு வந்து இந்த கரைய பாதிக்கிறது. ஒன்று அடிச்சு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்ப் பயமுறுத்தல், அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு திடீரென்று ஒரு சத்தம் ஒன்று வந்து ஒரு முயல் ஒன்று, அதாவது ஒரு புல்லு மேய்ஞ்சு கொண்டிருக்கிற முயல் ஒன்று என்ன செய்யும் என்று திடீரென்று எழுதி பார்க்கும் இல்லையா, அது மாதிரி. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு அதன் பால் கவனம் செலுத்தத்தக்க கருத்து கரண்ட, ஒரு பெரும் சத்தத்தை ஏற்படுத்தினான் என்ற கருத்து. கரண்ட இன்னொரு அதே மாதிரி ஒரு கருத்து தான், இரவில் வந்து தட்டினான், இரவில் வீட்டை தட்டுறது என்று சொல்லும் போது கரால் பாபனா இரவுல வந்து தட்டினான் என்று கருத்து. அப்ப இதுல வந்து வீட்டு அதாவது வீட்டு சொந்தக்காரர் தட்டினார் என்றதை விடவும் இதுல பொதிஞ்சிக்கிற கருத்து என்னான்டா, இப்ப என்னண்டா இரவுல எல்லாரும் தூங்கிக்கிறாங்க, ஒரு மணி ரெண்டு மணி தூக்கம் ஆழமா போயிட்டிக்கிற நேரத்துல வந்து மிக பலமாக இப்படி தட்டினா என்ன நடக்கும், ஒன்று பயம் வரும்,
யாருந்து தெரியாது, என்ன நடக்க போகுதோன்றோ தெரியாது. இப்படி ஒரு பயபீதியான ஒரு ஒரு அச்சத்தை பீதிய உள்ளத்துல விதைக்கிற ஒரு விஷயமாகத்தான் கரண்ட் சொல் சம்பந்தப்படுவது. அப்ப என்ன சொன்ன அப்படியான ஒரு நிகழ்வு, அதாவது பெரும் அதட்டலை ஏற்படுத்துற, அப்ப அதோட சேர்த்து அரபுல வந்து இந்த தாவும் சேர்ந்து கொண்டா ஒரு நிகழ்வை குறிக்கும். அதாவது உள்ளத்துல பெரும் பயம் பயபீதியை உண்டாக்கக்கூடிய அந்த பெரும் சத்தம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனம் வருவது. அந்த பெரும் சத்தம், அப்ப என்ன இப்படி ஒரு வந்தா இது என்ன லாங்குவேஜ்ல என்ன? இது வந்து ஒரு சாதாரண பேச்சில சொல்றது இல்லை. இப்படி ஒரு லாங்குவேஜ் பெரும் உள்ளத்தில் பெரும் பெரும் அதாவது பயத்தை உண்டாகக்கூடிய அந்த பெரும் சத்தம் என்று எங்கன சொல்றது? அது வந்து லாங்குவேஜ்ல வந்து அதாவது சாதாரண எழுத்துல கட்டுரையில சொல்றது இல்லை. இது எங்கன சொல்றதுண்டா? ஒண்ணு இலக்கியத்துல சொல்லலும், இது எப்படின்டா? இதுக்கு நீங்க நூமன் அலிக்கு அந்த இது நல்லா அது எனக்கு பிடிச்சிக்குது. எப்படி அதாவது வீட்டுல ஒரு ஒரு கம்பெனில ஒரு நெருப்பொண்ணு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன். அப்ப வார வாரம் உங்களுக்கு எப்படி அறிவிப்பார்? இந்த அங்கனே ஒரு நெருப்பு ஒன்று வந்திருக்குது அப்படியா சொல்லுவாரு? இது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல நின்று கொண்டு நெருப்பு என்று கத்துவான், அவ்வளவுதான். அந்த நெருப்பு அந்த நெருப்புன்னு சொன்னால் ஒரு கருத்து, ஒரு அதாவது படியில இறங்குறதுக்கு ரெடி ஆகி கொண்டு மாடியில இருந்து படியில இறங்குறதுக்கு ரெடி ஆகி கொண்டு கையிரண்டையும் ஒசத்தி நெருப்பு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அலறலோட சொன்னால் வேறு ஒரு கருத்து. அது வந்து நெருப்பு என்ற ஒரு வேர்டை சொல்றாரு அல்ல, நெருப்பு பிடிச்சிட்டு என்று சொல்ற மாதிரி அந்த கருத்தை தான் அது குறிக்கும். அப்ப அந்த கொனட்டேஷன் அந்த உணர்ச்சியை உண்டாக்கும் வகையில தான் இது ஒரு கட்டுரையில வர்ற சொல் அல்லாம ஒரு பதட்டத்துல சொல்ற விஷயமாக, அது ஒரு ஓன் பண்ற நிலையில சொல்ற ஒரு கருத்துல சொல்லப்படுற ஒன்றாக இது. அது காரியா அந்த பெரும் மதட்டல், அந்த பெரும் மதட்டல் என்று அந்த சொல்லாக இது சொல் வருவது. அப்படி நீங்க அந்த அந்த உணர்ச்சியோட அதுக்குரிய பின்னணியோட விளங்கிக் கொள்ளும். அப்ப அல்லாஹ் தலைங்களும் சொல்லுவாரன் சல்லாசன் சொன்னாங்க தானே, அதாவது நானும் இந்த வரப்போற மறுமையினாலும் இப்படி கிட்ட கிட்ட வந்துட்டோம் என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தலா இன்னொரு இடத்துல சொல்றான், சல சிலும்பி அதின் வாக்கு, அதாவது நிகழக்கூடிய அந்த வேதனையை பற்றி பரிகாசமாக உங்கள்கிட்ட யாரோ யாரோ மனுஷர்கள் வந்து அப்படியும் நடக்குமான்னு கேட்கிறாங்களே, சால சாயிலும் அதாபி வாக்கிய அதாபி வாக்கிய. அப்ப அதுல வருவது என்னன்னா, அவங்க வந்து யாரோ கரீதா அவங்க தூரமா பாக்குறாங்க, அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டாகவே இல்லை என்று அவங்க பாக்குறாங்க. ஆனா உன ராவோ கரீபா, நாங்களும் இந்த வந்துட்டு என்று நாங்க பாக்குறோம். மனிதனுக்கு கேடு, இந்த விஷயத்த மனதில் எடுக்காம வாழ்றவங்களுக்கு பெரும் ஒரு பெரும் நஷ்டம் வரப்போகுது என்று நாங்க பாக்குறோம். இந்த மனுஷன் அதை பத்தி எந்த கருத்தும் இல்லாம வாழ்றானே என்று அல்லாஹு தஆலா சொல்றதா அந்த அந்த உணர்வை நாங்க பார்க்கலும் சூரத்துல் மஆரிஜ்ல ஆரம்ப 4 வசனங்களை, ரைட்? அப்ப அந்த கருத்துல தான் அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அல்லது அல்லாஹு தஆலா அது மனித சமூகத்துட மேல உள்ள அந்த பரிதாப உணர்வு இப்படி மாட்டிக்கொள்ள போறாங்களே என்றதால அல்லாஹு தஆலா வார்ன் பண்றா மிக கடுமையாக. அது காரியா பெரும் மதட்டல் ஒன்று வரப்போகுது, நீங்க இதுக்கு ரெடியா? நீங்க இது நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க என்று அந்த உணர்ச்சி எல்லாம் தாங்கினதாக அந்த சொல் இருக்குது. அதுக்கு பிறகும் அல்லாஹு தஆலா விட்டுட இல்லை. அல்லாஹு தஆலா அந்த சொல்லோடையும் அந்த உணர்ச்சியை அந்த கருத்தை சொல்றதோட விட்டுட இல்லை. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்ல பார்க்கிறான், மல்காரியா மாண்டா என்னாண்டது வாட்
என்ன மனுக்காரியா? அப்ப என்ன அது அந்த பெரும் மதத்தை இருந்தா என்னன்னு உங்களுக்கு முதலாவது தெரியுமா? அந்த பெரும் மதத்தை இருந்தா என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? என்று அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தை விளக்காரமாக்கி நீ இவ்வளோ ஒரு அன்ஹீடா, அதாவது சொல்லு கேட்காம இருக்கிறீங்களே, அதை பத்தி யோசிக்காம இருக்கிறீங்களே, சும்மா அற்பத்தனங்கள், அதாவது கண்ணுக்கு முன்னால தெரியிற டிஸ்ட்ராக்ஷன், அதுகள்ல நீங்க மயங்கி கிடக்குறீங்களே, என்ன அந்த காரணத்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான், மல்காரு அப்படி ஒரு அதட்டல் என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா என்று சொல்லி போட்டு சொல்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அதுராக மல்காரியா. உங்களுக்கு தெரியும் மல்காரியாண்டா அந்த அதட்டல் என்ன என்றது, வேண்டது எந்த மேலும் மா அகெயின் வந்து என்ன என்றது, அதுராக்க அதுராக் தரா என்றா தரா என்றா அறிந்திருந்தான், தராண்டா அறிந்திருந்தான், திராயா திராயா என்றா அறிவு, ஒன்ற பற்றின அவேர்னஸ் அவேர்னஸ் ஒன்ற பற்றின நாலேஜ். அவருக்கு இதை பற்றி திராயா ஒன்று இருக்குதான்னு சொல்லுவாங்க, இதை பற்றி அவருக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் ஒன்று இருக்குதான்னு கேட்பாங்க. ஓகே, தராண்ட அறிந்தான், திராயாண்ட அறிவு, அந்த பத்தின பேக்ரவுண்ட் நாலேஜ் தராண்ட. அப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்றால் ஹரஜெண்டா வெளிப்படுத்தினான், நான் சொன்னேன் அஹ்ரஜெண்டா, அதாவது ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போறான்டா, ஹரஜ ஹரஜ முஹம்மது மேல் பைத், வீட்டிலிருந்து முஹம்மத் வெளியே போனான், அஹ்ரஜ முஹம்மதுன் ஜைதன் மினல் பைத், முஹம்மத் ஜைதை வீட்டிலிருந்து போக வைத்தான், வீட்டை விட்டு வெளியே அனுப்பினான், கோவத்தால தாண்டியது இல்லை, போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைத்தார் அஹ்ரஜ. அப்ப ஹரஜன்டா தானா போறது, அஹ்ரஜன்டா ஒருத்தர் வெளியே ஆக்குறது, வீட்டை விட்டு மட்டுமில்லை எல்லாத்தையும். உதாரணம் சொல்லுங்களே, அதாவது ஒரு பொண்டுக்குள்ள இருந்து உண்ட உருவி எடுக்கிறேன்னு அஹ்ரஜ, அதுக்குல இருந்து வெளியே எடுத்தாரு அஹ்ரஜ். அது மாதிரி தராண்டா அறிந்தான் என்றால் அதிராண்டா அறிய வைத்தான். இப்ப இந்த லாங்குவேஜ் படிக்கல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிரிப் ஒன்னு இருக்கும். அப்ப அதை சொல்லிச்சு அதிராக்கண்டா அறிய வைத்தான் என்று நான் சொல்றதை விட இப்படி எல்லாம் சொன்னா நீங்களும் வந்து இதெல்லாம் பார்த்து திரும்பவும் தராண்டா அறிந்தானா அதிராயா கொஞ்சம் போல இன்னொரு மீட்டல் ஒன்று செஞ்சு அவங்களோட வைஃப்களோட அப்படி இப்படி இதெல்லாம் நடந்தா அவர்கள் அதை ஓதுச்சுல முழு அந்த எவ்வளோ தூரம் ஒரு சொல்ல பற்றின பேக்ரவுண்ட், அதாவது சரௌண்டிங், அதை பேக்ரவுண்டை நாங்கள் விளங்கி கொள்றோமோ அதோட அளவுக்கு அத ஒரு புடி ஒன்று இருக்கும், ஒரு லாங்குவேஜ் அதோட அத கருத்து அவங்களுக்கு நல்லா விளங்க பார்க்கும். அதனாலதான் இப்படி இந்த பின்னணியை சொல்றேன். அப்ப அதுராண்டா அறிய வைத்தான். அப்ப என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அதுரா அறிய வைத்தது எது, கேண்டா உன்னை, உனக்கு சொல்லி தந்தது எது, மல் காரியா அந்த பெரும் அதட்டல் என்னவென்று, அந்த பெரும் அதட்டல் என்னவென்று உனக்கு சொல்லி தந்தது எது அப்படின்னா, இது என்ன இப்படி சொன்னா என்ன கருத்தா இருக்கு, இப்படி சொன்னா என்ன கருத்து அப்படின்னா, அதாவது இந்த பெரும் அதட்டலை பத்தி நீங்க அறிஞ்சு கொள்றதுக்கு எந்த வழியும் இல்லை, அதை வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சொல்லித்தாரத்துக்கு இல்லை, இது வந்து யார்ட கையிலையும் இந்த நாலேஜ் இல்லை என்றதை மேக் ஷோர் பண்றதுக்காக, அதை மனுஷன்கிட்ட போடுறதுக்காக சொல்ற அந்த வார்த்தைகள் தான் இது. ஒன்று பயமுறுத்தல், அது வந்து அந்த நாலேஜ் ஒத்தத்தையும் இல்லை, அல்லாஹ் தஆலா தான் சொல்லித்தரணும், வேற எந்த ஒரு வழியும் உங்களுக்கு அதை அறிஞ்சு கொள்றதுக்கு இல்லை என்ற அந்த பின்னணி அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலூட அல்லாஹ் தஆலா சொல்றான். அல் காரியா
அந்த பெரும் அலட்டல் மலக்காரியா அந்த பெரும் அலட்டல் என்றால் என்ன என்ன ஒமா அதுராக மல்காரியா அந்த பெரும் அலட்டல் என்னவென்பதை உங்களுக்கு சொல்லி தந்தது எது அண்டா உங்களுக்கு சொல் உங்களை உங்களுக்கு அறிவிச்சு தாரத்துக்கு எந்த வழியும் இல்லை அந்த 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 கருத்து தான் உங்களுக்கு நீங்க எப்படி அறிஞ்சு கொள்ள போறீங்க இதை இந்த அந்த பெரும் அலட்டல் என்னவென்று நீங்க எப்படி அறிஞ்சு கொள்ள போறீங்க என்பது இன்னொரு கருத்தா இன்னொரு வழியா நாங்கள் அதில் கருத்தை விளங்கி இப்படி நாங்கள் மொழிபெயர்க்கிறோம் சரிதானே அப்ப இதுல இருந்து இந்த இந்த வசனங்கள் என்ன உணர்வு எங்களுக்கு தரணும் யாழ்லா நீ தான் ஒரே தஞ்சம் யாழ்லா இதை சொல்லி தர்றவனும் நீதான் இதுல இந்த இந்த அமளி துமளி இந்த பெரும் கஷ்டமான நேரம் யாருக்குமே யாருமே யாரையும் பார்த்து கொள்ளலாத அந்த நேரத்துல ஒரே தஞ்சம் நீதான் யாழ்லா என்ற அந்த உணர்ச்சியை இந்த வசனங்களூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்றோம் அதுதான் அது அது ஏற்படுத்தி அந்த வசனங்கள் சரிதானே அப்ப அப்ப ஒரு சொல்லு அதாவது லெங்குவேஜில் ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுன்னு ஒன்று இருக்குது தானே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுண்டா என்னன்னா அதாவது த பாய் என்று சொன்னால் சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் ஒரு வசனத்தில் எப்படி சொன்னால் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் என்று எழுவாய் பயனில்லைன்னு சொல்கிறது அந் இந்த இந்த பையன் என்று சொல்லி ஒரு ஒரு சென்டென்ஸ் வராது இந்த பையன் என்று சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும் த பாய் இஸ் குட் அல்லது சொல்லணும் யா த பாய்ஸ் குட் ப்ரெடிகேட்டுன்னு சொல்லுவோம் இந்த பையன் நல்லவன் என்று சொன்னால் அது பயனில்லை என்று சொல்லுவோம் அது மாதிரி இல்லை அரபிக்லையும் வந்து சொல்லுங்களே த அல் வலது என்று சொன்னால் அந்த அல் வலது என்றால் அது முபுத்ததான்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் அது அப்படி ஒரு சென்டென்ஸ் இல்லை அந்த சென்டென்ஸை சின்ன சென்டென்ஸ் ஆகிக்கிறதா இருந்தாலும் இதுக்கு ஒரு பயனில் இருக்கணும் அப்போ நாங்கள் சொல்லுவோம் வந்து தையீபுன் தையீபுன்னா நல்லவன் இந்த சிறுவன் நல்லவன் இது வந்து ப்ரெடிகேட்டுன்னு சொல்கிறேன் அது மாதிரி இந்த சூறாட சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் என்னன்னு தசிராசியை சொல்லும்போது அல்காரியா என்றதோ அல்காரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கப்படுத்திக்கிறாங்க அல்காரியா மல்காரியா அமாதுராக்க மல்காரியா என்பது எல்லாமே சப்ஜெக்டை குறிக்குது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மேட்டர் அல்காரியா ஓகே மல்காரியா என்ன அது இப்போ அதுக்கு பிறகு ப்ரெடிகேட் பயனில் தான் இதுக்கு பிறகு வரப்போகுது எவ்வளைய கூணுன்னு அந்த பெரும் அதட்டல் அந்த நிகழ்வு ஏற்படுறா என்னண்டால் இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் என்பது தான் அது அந்த ப்ரெடிகேட் அந்த பயனிலை தான் இதுக்கு புறவு வர்றது என்று உலமாக்கள் சொல்கிறாங்க தப்சீராசிரியர் சொல்கிறாங்க அப்போ இதுக்கு புறவு வர்றது பயனிலைன்னு நீ எடுத்துக்கொள்ளும் அப்போ என்ன அது பயனிலை என்ன அந்த அதட்டல் அந்த பெரும் அதட்டல் ஏற்படுற அந்த நிகழ்வு என்ன என்றதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிற அந்த விளக்கம் என்ன என்றால் யௌம யகூ யகூனுன்நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ் குர்ஆனை வச்சுக்கொள்ளுவோம் நான் வந்து என்ன தேவைக்காக எழுதுறேன் இதுலேயே எல்லாத்தையும் விஷயத்தை முடிச்சுக்கொள்ள பார்க்காதீங்க குர்ஆனை வச்சு பார்க்கணும் சின்ன ஒரு வேலை தானே யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ் அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அந்த பெரும் அதட்டல் ஏற்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அந்த பெரும் அதட்டலின் போது என்ன நடக்கும் தெரியுமா யௌம இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துப்பீங்க எனக்கு ஞாபகம் இல்லை எங்கே வருவதுண்டா யௌமேண்டா அன்றைய தினம் அன்றைய தினம் சொல்லிக்கொண்டு போக விருப்பம் அவங்ககிட்டெல்லாம் பேசான கூடிடும் விஷயம் என்றதால அரபு படிக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யௌமைதீன் என்று சில நேரத்தில் வரும் யௌமைதீன் வந்துக்குதானே யௌமைதீன் துஹத்திசு அக்பாரா யௌமைதீன் அன்றைய தினம் என்ற மொழிபெயர்ப்பு அதுதான் அது நினைக்கிறது யௌம யகூன் என்றா
கானண்டா ஹி வாஸ் என்று சொல்றது, ஹி வாஸ். அப்போ யகூனண்டா ஹி வில் பி என்று சொல்றது, தே வில் பி என்று சொல்றதுக்கு சொல்றது. சரியா? இது வந்து வாஸ், இது வந்து வில் பி. ஓகே. அப்போ யகூனு அன்னாசு, த ஹியூமன் கைண்ட் வில் பி. நாஸ் என்றால் மனிதர்கள், மனிதர்கள். யகூனு வில் பி, மனிதர்கள் அன்றைய தினம் ஆகிவிடுவார்கள், ஆகிவிடுவார்கள், மாறி ஆகிவிடுவார்கள். எப்படி? கேண்டு வந்து இதுதானே, இது கேண்டது போன்று என்று சொல்றது. நாங்கள் தமிழில் சொல்லுவோம் ஆஸ் லைக் என்றெல்லாம் சொல்லுவோம் இங்கிலீஷில், அதுதான் அது கேண்டது போன்று. அப்போ யௌம அன்றைய தினம் யகூன் நாஸ், மனிதர்கள் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். தே வில் பிகம், ஓகே, த பீப்பிள் நாசனா மனிதர்கள். அப்போ அவங்களுக்கு எல்லாம் நினைக்கும் இன்சான் என்று ஒன்று நான் பார்த்தோமே, அதனா இதா ஜுல்ஜிலத்தில் அருது ஜுல்ஜாலஹா வஹ்ரஜத்தில் அருது அஸ்காலஹா வகால் இன்சான். இன்சான் என்றால் மனிதன் என்று சொன்னீங்களே, இதை மனிதர்கள் என்று சொல்கிறீங்க, இதை மனிதன் இன்சான் என்றால். இப்போ அது வந்து ஒருமையோட சொல்ல வந்த நேரம் அல்லாஹால இந்த சொல்ல பாவிக்கிறார். இது வந்து ப்ளூரலில் வந்தீங்கன்னா ஒருமைக்கு ஒரு தேவை விட பன்மைக்குள்ள தேவை உள்ள இடம் உண்டாக்கிறதால அல்லாஹால இந்த சொல்ல பாவிக்கிறான், மனிதர்கள் இந்த சொல்ல பாவிக்கிறான். சரியா? மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் என்றால் போன்று. அல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் என்ன, பக்ஸ் என்று சொல்லுங்க, பக் அல்லது வண்ணாத்திக்கு சொல்றது, வண்ணாத்தி பூச்சி அதுக்கு சொல்றது, அல்லது விட்டில் என்று சொல்றது, விட்டில். அதாவது இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றதா, சின்ன அதாவது சின்ன இதுவள், அந்த விட்டிலுக்கு வண்ணாத்தி பூச்சிக்கு பக்ஸுகளுக்கு சொல்ற ஃபராஷ் என்று சொல்றது. மபுசூஸ், பஸ்ஸா விரவி விட்டான், செதறி விட்டுறது. உண்ட சொன்ன ஒரு ஒரு விதைகளை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு கையால் இப்படி செதறி விடுறேன்னா பஸ் என்று சொல்றது. பபுசூஸ் பஸ் அதுல இருந்து வர்றது வந்துருக்குது புஸ் என்று சொல்லி. இது வரைக்கும் நீங்க அதை படிச்சுப்பீங்க. பஸ்ஸன்னா பரவி விட்டா பரப்பி விடுறது, பரப்பி விட்டா. புஸ்ஸன்னா பரப்பப்பட்டது என்று சொல்றது. அப்ப இதுல இருந்து வர்ற அந்த டூவர் தான் அது பசிவ் டூவர் என்ன, மபுசூஸ், அதாவது என்ன என்ன பரப்பி விடப்பட்டிருக்கும். அப்போ என்ன அது, என்ன பசி, அதாவது பசிவில் சொல்கிற புஸ்ஸையிலேருந்து வர்ற அது இது தான் பரப்பப்பட்டதுன்றது. கல் ஃபராஷில் மபுசூஸ் என்றால் அதாவது விரவி விடப்பட்ட விட்டில்களை போன்று. இப்போ வளைஞ்சது அவளுக்கு பஸ் என்னன்னு சொன்ன அவங்களுக்கு, அதாவது ஒரு தானியத்தை எடுத்து கையால் எப்படி ஒரு ஒரு இடத்துல போடாமல் எப்படி செதறி விடுறதுக்கு வந்து பஸ்ஸைக்கு சொல்லும். அவங்க புஸ்ஸாண்டா பரப்பப்பட்டது, மபுசூஸ்னா பரப்பப்பட்டது. அப்போ என்னென்ன எடுக்கணும், அன்றைய தினம் மனிதர்கள் பரப்பப்பட்ட விரவி விடப்பட்ட தூக்கி எறியப்பட்ட விட்டில்களை போன்று ஆகிவிடுவார்கள். இது பற்றி இன்னொரு குரானில் வர்ற இன்னொரு வசனம் ஒன்று இன்னொரு மீனிங்கை தருமாறிக்கு மைக்கும். கண்ணகும் ஜராது முன்தஷீர் என்று குரானில் இன்னொரு வரும். அவங்க வந்து அன்றைய தினம் அவங்க ஜராதுன்னா விட்டில், வெட்டுக்கிளி, முன்தஷீர் அப்படியே பரப்பப்பட்ட அவங்கிட்ட விட்டு செதறி போன வெட்டுக்கிளிகளை போன்று ஆகிவிடுவார்கள். அப்போ இதில் நிலைமையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி நடக்குமெண்டு, என்ன நடக்குமெண்டா, வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி ஏறி கொதர்றது நடக்கும். ஏன்னா எங்கே இந்த சத்தத்தால் வந்து என்ன செய்யறது இல்லாத ஒரு விளைவு தான் அது. எங்கிட்டோ ஏறி பாயிருமா, இந்த
அதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குமோ தெரியாது. திடீரென்று அதாவது ஸ்டாம்பீடுன்னு சொல்கிறது, ஒரு எல்லாம் கொஞ்சம் க்ரௌட் ஆகிக்கிற டைமில் ஒரு திடீரென்று ஒரு அனர்த்தம் நடந்தால் எங்கே ஓடுறேன்னு தெரியாமல் ஓடினா என்ன நடக்கும்? மனுஷருக்கு நேரம் மனுஷர் ஏறிக்கொண்டு போடுறே போனாவே என்ன நடக்கும்? ஸ்டாம்பீடு. அதனால் வந்து மனுஷர் சாவுவாங்க. அதாவது ஃபுட்பால் ஸ்டேடியங்களில் நெருப்பு எடுத்துட்டால் அப்படியெல்லாம் செஞ்சால் இது நடக்கும். அப்போ ஒன்றே மனுஷன் சாவுவாங்க. அப்போ அதைத்தான் அப்போ அதுதான் அது. அப்போ இந்த நூடாக என்ன கருத்துகள் ஒரு இந்த தஃசீலில் வர்ற ஒரு கருத்து சொல்கிறேன். ஃபராஷன் தான் இந்த அதாவது வண்ணாத்தி, வண்ணாத்தியோட ஆரம்ப நிலை வந்து அதுக்கு வந்து கண் இருக்காது போல. அப்போ அதில் இருந்து குறிக்குது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிக்கொள்றதையும் அது குறிக்குது. வெட்டுக்கிளி என்ற அடுத்த கட்டத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல அது சொல்கிறதால வந்து அது வந்து கண்மண் தெரியாமல் எங்கே நினைச்ச பக்கமெல்லாம் போகிறத குறிக்கிறதாகவும் அது இருக்குது என்று சொல்லி சொல்கிறான். ரைட். அப்போ யோமய கூணுன்னாசு கல்ஃபராஷில் நபிசூஸ், அன்றைய தினம் மனிதர்கள் விரவி விடப்பட்ட வெட்டில்களை போன்றும் ஆகிவிடுவார்கள். அவருடைய செயல்களை தான் சொன்னேன், கண்ட மாதிரி போடுறதும் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஏறிக்கொள்றதும் மிக பயங்கரமான ஒரு நிலையை அதை குறிக்குதுன்னு நான் சொன்னேன். ஒத்த கூணுல் ஜிபாலு, அடுத்த வசனம் ஒத்த கூணுல் ஜிபாலு கல் என்ன கருத்து? எவ்வளோ யக்கூணுன்னு வந்தது அது மாதிரி தான் உண்டு. நான் விரிவாக விளக்கப்படுத்துற நிலையில இல்ல, ஆகிவிடும் என்று சொல்றதுக்கு தான் இது வரும். தக்குனா இட் வில் பிகம், இட் வில் பிகம் என்ற கருத்தா வில் பி. ஜிபால் என்ன? ஜபலுன், ஜபலுன் என்ன மலை, அது ப்ளூரல் வந்து ஜிபால். ஜிபாலுண்டா ப்ளூரல். அப்ப ஜபலு ரஹ்மான் சொல்லுவோம், ஜபலு நூர் என்று சொல்லுவோம். அதுக்கு தான் இது ஜபல் என்ற மலை, ஜிபால் என்ற மலைகள். பத்தக்கூணுல் ஜிபாலு மலைகள், எந்த அளவுக்கு அந்த பதட்டம் இருக்கும் என்றால் ஒரு ஒரு சத்தம் வந்து எதையும் ஏற்படுத்தும் தானே, ஒன்றை மெல்ட் ஆக்கும் போல. சத்தம் வந்து அதிர்வால வந்து ஒரு கட்டியான ஒரு பொருள் வந்து செதறும் இல்லையா? சத்தத்தால் அது செய்கிறாங்க. எல்லாருக்கும் உடனடியாக எனக்கு சொல்லிக்கொள்கிற நிலையில் இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. எல்லாருக்கும் சத்தம் தானே, சத்தத்தாலேயும் அது செய்யலும் ஆரிக்கும். அப்போ அப்போ என்ன நடக்குமாம், அந்த சத்தம் வரும்போது ஜிபால் மலைகள் கூட அது தாங்கி கொள்ள இல்லாத நிலையில் என்ன ஆயிடுமாம்? கல் எஹ்னில் மன்ஃபூஷ், கேண்டு சொன்னதான் கேண்டா போன்று ஆகிவிடும். அப்போ என்ன அந்த அகன், அகன் என்றால் பஞ்சு, பஞ்சை போன்று ஆகிவிடும். மன்ஃபூஷ், அப்ப மன்ஃபூஷ் என்ன? நஃபஷ என்றா நஃபஷிலிருந்து வருவது. அப்ப நஃபஷ என்ன? இது வந்து ஒரு பருத்தி பஞ்ச மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு நஃபஷன்னா அந்த கையால அத அதுல இருக்க இந்த கொட்டைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு மாதிரி கையால ஒர்க் பண்ணுவாங்களாம். எப்படி ஒரு பெரிய ஒரு பொல் ஒன்று எடுத்து அதை அடிப்பாங்களாம். அடிக்கும் போது அதுல இருக்கிற அந்த அதுல அந்த பருத்தி கொட்டையும் சேர்ந்து இருக்கு. அப்ப அதெல்லாம் ட்ராப் ஆகும், கீழே போகும். அது மாத்திரம் இல்லாம அந்த பஞ்சு வந்து சாஃப்ட்ன் ஆகும். ரெண்டு விஷயமும் நடக்கும் அது. அப்ப அதுக்குதான் நஃபஷ என்று சொல்றது. அப்ப நஃபஷோட இதுவும் அதே மாதிரி மபுசூஸ் மாதிரி நஃபஷோட பசிவ் வந்து நுஃபிஷ, நுஃபிஷண்டா அடிக்கப்பட்டது. நஃபஷண்டா ஒரு பொல்லால ஒரு இதால அந்த பருத்தி பஞ்சை அடித்தால், நுஃபிஷண்டா அந்த பருத்தி பஞ்சு அடிக்கப்பட்டது. அதாவது அதுல உள்ள இது டேட்டுவல் எல்லாம் நீக்கப்பட்டது என்ற கருத்து இது. அப்ப க
கலேகமில் மண் பூஷன்டா, அதாவது அடித்து அதாவது அதுல ஒர்க் அதுல வந்து ஒரு ஒரு கொட்டானால அடிச்சு சாஃப்டனாக்கப்பட்ட பருத்தி பஞ்சை போன்ற அது ஆகிவிடும். அதாவது கொட்டை நீக்கப்பட்ட அல்லது அதுடைய ஊத்தை எல்லாம் நீக்கப்பட்ட மிகவும் சாஃப்டனாக்கப்பட்ட பருத்தி பஞ்சை போன்று அது ஆகிவிடும். குரானில் இன்னொரு இடத்துல வார இந்த வசனத்தை சொல்றேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் என்ன அளவு தலை சொல்றான் என்னண்டா, وتر الجبال تحسبها جامدة وهي مر السحاب الله تعالى சொல்றான் وتر நீ அந்த நாள் ஏற்படும் போது وتر الجبال மலைகளை பாப்பீங்க تحسبها جامدة அது நீ பார்த்தா அந்த மலை எல்லாம் இன்டெக்டா அப்படி மலை மாதிரி தான் இருக்குது நீங்க காணுவீங்க ஆனால் ஒரு மேகங்கள் எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகுமோ, நான் மேல பார்த்தா மேகம் வந்து ஒரு ஹெவியான ஒரு ஒன்று ஒரு வீடு மாதிரி அல்ல பெரிய பெரிய ஒன்று மாதிரி பார்ப்போம், ஆனா அது மூவ் பண்ணி கொண்டிருக்கும் இல்லையா. அது மாதிரி நீங்க வந்து மலைய பார்ப்பீங்க, அது வந்து இம்பெக்டா இருக்கும், மலை மாதிரி தான் இருக்கும், ஆனா அட் த சேம் டைம் அதாவது மேகங்கள் அப்படி மூவ் பண்ற மாதிரி அது மூவ் பண்ணி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப என்ன என்றால், இந்த சத்தத்தின் காரணம் பாரிய அதிர்ச்சி சத்தத்தின் காரணமா வந்து மலை வந்து டிஸ்இன்டெக்ட் ஆகி அது வந்து அப்படியே அது கல்லிட தன்மையை இழந்து அது தூசியாக மாறிடும். மாறி அப்படியே அந்த தூசி மலையா தான் இருக்கும், உடனே வந்து அது டிஸ்இன்டெக்ரேட் ஆகாது, அது வந்து அந்த தூசி வந்து மலையாக தெரிகிற அந்த தூசு அப்படியே காத்தால மூவ் பண்ணும் என்ற அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லி நாங்கள் வந்து சும்மா சயின்டிபிக் மாதிரி பேசி கொண்டிருக்கிறோம், என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒன்று நடந்தா இல்லையா, உண்மையிலேயே அதுகளை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அது அதன் நூடாக வர்ற அந்த பயங்கரத்தை நான் உங்களுக்கு உங்களோட உள்ளத்திலையும் போடுறதுக்கு நான் அந்த பயங்கரத்தை உணர்ந்தவனாக இருக்கணும் போல. அல்லாஹ் எங்களெல்லாம் பாதுகாக்கணும். வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அவங்களுக்கு யார் எங்களோட வழிகாட்டலை பின்பற்றுவாங்களோ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்களையும் ஆக்கி வைக்கணும். அப்போ இந்த அல்காரியா அந்த மகத்தான அல்லது பெரும் அதிர்ச்சி என்றது இந்த ரெண்டையும் தான் கொண்டு வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இது வந்து சரிதானே, ஒன்று மனிதர்கள் வந்து விரவி விடப்பட்ட ஈசல்களை போன்று மாறிவிடுவாங்க, அதே நேரம் மலைகள் வந்து அதாவது கொட்டை நீக்கப்பட்ட அல்லது மிகவுமே அடிச்சு சாஃப்டனாக்கப்பட்ட மலைகள் இந்த அதாவது பஞ்சு பருத்தி பஞ்சுகளை போன்று அவைகள் ஆகிவிடும். அப்போ நடக்க போகிற நிகழ்வை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், அந்த நேரத்தில் ஃபஅம்மா மன் ஃபகுலத் فقلت موازينه அப்ப ஃபஅம்மாண்டா பொறுத்தவரை என்னண்டா, இப்ப இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து என்ன நடக்க போகுது அதுகளை தொடர்ந்து சோ தென் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அதுதான் நீங்க நினைக்கிற அந்த ஃபன்றது தென், இந்த ஃபன்னு கொள்ளணும் தென், தென் சம்திங் வில் ஹேப்பன் related to you and then ஃபேங்கன வருது. அப்ப அது போல வந்து அம்மா அம்மாண்டா பொறுத்தவரை பொறுத்தவரை மண் என்றா யார் மண் யார் சகுலத் நீ இது இதையோட சம்பந்தப்பட்டு படிச்சுக்கிறீங்க, மிஸ்கால் என்று ஒன்று படிச்சுக்கிறீங்க சூரத்து ஜில்சால்ல, மிஸ்கால் என்றா அல் அளவுக்கு சொல்றது ரைட்டிங் அது வருவது இல்ல, சக்குல சக்குலன்னா கனமாக இருந்தது சரியா, சகீல் என்ன கனமான சகீல்
அதாவது ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை தூக்குறான்னு வைங்களேன், ஒரு ஒரு சிறுவன் ஒருத்தர் ஒரு பெரியவர் தூக்குவார், தூக்கிட்டு சொல்ற இவர் சகீல் ஆயிக்கிறார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவர் ஹெவி ஆயிக்கிறார் என்று சொல்லும் போது சகீலன்னு சொல்ல. அப்ப அதுல எங்களுக்கு தேவையான பகுதி சகுல பாரமாக இருந்தது. அப்ப சகுலத் பாரமாக இருந்தது. மவாசீனுஹு மீசான், மீசானுன்னா அதாவது மெஷருக்கு சொல்றது, மெஷர்மெண்ட் அதாவது தராசி. எங்கட ஊர்களில் இருக்கிற தராசியா பார்க்கவா, நான் முந்தி இருந்த தராசியா இப்ப உள்ள தராசியா பாருங்க. ஏன்னா முந்தி உள்ள தராசியோட இப்ப உள்ள தராசியா பாருங்க. மீசான், அதாவது ஒரு சாமானை போட்டா டிஜிட்டல்ல சொல்லும் இத்தனை கிலோ இருக்குது என்று சொல்லும் அந்த மாதிரி தராசி, அதை மீசான் அப்படி எடுங்க. பேசிக்கலி ரெண்டு பக்கம் இருக்கிற தராசியை குறிக்கும், அதாவது அளக்கக்கூடிய அந்த அந்த கருவி. போது மெஷர்மெண்ட்டுக்கு சொல்லல், மெஷர்மெண்ட்டுக்கு சொல்லல, சரியா? மவாசீனு யாருடைய மெஷர்மெண்ட், யாருடைய மெஷர், அதாவது யாருடைய பாரம், யாருடைய அந்த நன்மைகளுடைய எடை சகுல பாரமாக இருக்குமோ என்றது. அப்ப எங்கன வந்து அதாவது நீ இங்க விலங்கவானம், அதாவது தராசிட அந்த ஒரு ஸ்கேல் பாரமாக இருக்குமோன்னு பார்க்கவானம். அப்படி பார்த்தா அடுத்த பக்கம் என்ன இருக்குது அர்த்தம், தீமை இருக்குது அர்த்தம். அப்ப தீமையை விட நன்மை யாட கூடுமோ என்று நாங்க இங்க அப்படி ஒரு விளக்கமாக தான் நாங்க பார்த்து கொண்டு வரோம். பேசிக்கலி வந்து அப்படி பார்க்கறத விட இங்கே வந்து சாதாரணமாகவே வந்து ஒரு டிஜிட்டல் இதாக நீங்க பாருங்க, ஒரு டிஜிட்டல் இதுல வந்து போடுற நேரம் சர்டன் வெயிட்டுக்கு மேல அது எவ்வளவு தூரம் மிகவும் வெயிட் உள்ளதாக ஒன்றா அது இருக்குமோ என்ற அந்த கருத்து இதுல இருக்குது. ஒன்று அது இதுல இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து அல்லாஹ்வுத்தாலா மீசான் என்று ஒரு மைல அல்லாஹ்வுத்தாலா சொல்ல இல்லை, ஒரு மைல சொன்னா அந்த தராசின்னு எடுக்கலும். மவாசீன் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லிக்கிறான், அதாவது அவருடைய எடைகள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லிக்கிறான். அப்ப இது என்ன என்றால், ஒவ்வொரு விஷயத்திலும் அவருட நிறை, ஒவ்வொரு விஷயத்திலும் அவருட செயல்களோட அளவு என்பதை குறிக்கிறதாக இருக்குது நாங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப இங்க எப்படி எடுக்கணும் என்றால், பொறுத்தவரை மண் யாருடைய மவாசீனோ, அதாவது மெஷர்மன் அவருடைய ஸ்கேல், ஸ்கேல் வந்து ஹெவியா இருக்குதோ என்று வந்து யாருடைய அந்த நன்மைகளுடைய எடை கணத்துதோ, ஃபஹுவ ஃபி ஐஷத்தின் ராதிய. இது ஒரு அழகான வசனம் உண்டு. அதுக்கு புறம் என்ன நடக்கும், கணத்துதோ அதன் விளைவா என்று சொல்றது தான் இந்த ஃபைக்குது. அது அதன் விளைவாக அதுக்கு புறம் என்ன நடக்கும் என்றா, ஹுவ அவர் அந்த அந்த நன்மைகளை எல்லாம் நெருக்கிறதுனூடாக அவருடைய இடை கணத்துட்டு அத்தகையவர் வந்து அவர் ஒன்றில் இருப்பார். ஐஷத்தின், ஐஷத்தின் வாழ்க்கை, வாழ்க்கை ராதியா என்றால், ராதியா என்ற திருப்தி படக்கூடிய கொஞ்சம் விளக்கப்படுத்த அவங்களுக்கு. ஆஷ என்றால் வாழ்ந்தான், சரியா, வாழ்ந்தான். ஆஷ ஐயாஷ் என்ற பிரபலியமான உத்தரவை நாங்கள் கேட்டிக்கிறோம். ஐயாஷ் இத அதாவது அக்கால் என்று சொல்லுவோம், அக்கால் என்ற சாப்பிட்டான், அக்கால் என்ற சாப்பாட்டு ராமன் அல்லது பெரிதும் சாப்பிடுறவர், ஒரே சாப்பிடுறவர் மாதிரி, அது மாதிரி தான் வந்து ஆஷ் என்ற வாழ்ந்தான். ஐயாஷ் என்ற நூறுலி காலம் வாழ்பவர். அமர என்றாலும் வாழ்ந்தான்,
அம்மார் நீண்ட காலம் வாழ்பவர் அம்மார் என்ற கருத்து அம்மார் அப்ப ஐயாஷன்டா நீடூழி காலம் வாழ்றவர் அப்ப ஆஷிலிருந்து தான் வந்திக்கு வந்து ஐஷத்துன் வாழ்க்கை என்று வந்திக்கு ஐஷா என்றால் வாழ்க்கை அப்ப அப்படி யாருடைய நன்மையிட அந்த எதை கணத்ததோ அவர் ஒரு வாழ்க்கையில ஈப்பார் என்ன வாழ்க்கையில ஈப்பார் என்றால் ராதியாவுடைய வாழ்க்கையில ஈப்பார் ராதியா இது எதுல என்ன வந்தது ராதியான்னு பலருக்கு பெண்களிட பலர் பேர் இருக்கும் அப்ப என்றா ராதிய என்றால் பொருந்திக்கொண்டான் ராதிய நாங்க பார்த்தோம் பார்த்தோம் அது மாதிரி ராபின்னா பொருந்தி கொண்டவன் பொருந்தி கொள்ளத்தக்க அது பெண் பால் தான் ராபியா ராபியண்டா பொருந்தி கொண்டான் ராபின்னா பொருந்தி கொள்ளத்தக்க ராபியாண்டா அது பெண் பால் என்ன ஐஷத்துன் வந்து பெண் பால் அரிக்கிறதால அஜெக்டிவ் வந்து பெண் பாலா வந்திருக்குது ராதி ஐஷத்துன் ராதியாண்டா பொருந்தி கொள்ளத்தக்க அவர் வந்து நோ கம்ப்ளைன்ட் அவரு நான் செஞ்சது என்ன அல்ல தந்தது என்ன என்று சொல்லி போதும் போதும் யாருலான்னு சொல்ற அளவுக்கு அது அது சொர்க்கத்துல நடக்கிற சம்பாஷணையிலையும் நடக்குமாம் அதாவது அல்லாஹ் தஆலா கேட்பான் நான் உங்களை நல்ல முறையில ட்ரீட் பண்றேனா ட்ரீட் பண்ணிக்கிறேனான்னு கேட்பானா அல்லாஹ் தஆலா அப்ப அவன் சொல்லலாம் இதுக்கு என்ன இதுக்கு அங்கால என்னத்தை ட்ரீட் பண்ண இருக்குதியா அல்ல அது ரெண்டு மூணு முறை கேட்ட பின்னையில அவன் சொல்லுவாங்களாம் வேற எதுவுமே நாங்க ஃபீல் பண்றதுக்கு இல்லை எல்லாமே இருக்குது ஐஷத்தின் ராபியா மிகவும் பொருந்தி கொள்ளத்தக்க வாழ்க்கையில இருப்பாங்க அதுக்கு பிறகுதான் இன்னும் நான் அவங்களுக்கு தர இருக்குதுன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா அவனை காட்டுவானாம் அப்ப அவங்க அதை அல்லாஹ்வை பார்த்த நிலையில நல்லா ஜமீலு நல்ல அழகானவன் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவன் எல்லாமே அப்படித்தானே அல்லாஹ் அன்புள்ளவன் தான் அன்ப நூறா படைச்சு அதுல ஒரு துண்டை தான் இறக்கினான் மாதிரி அழகிட அழகிட மூல மாதிரி இருப்பான் இல்ல அப்ப அந்த அதை பார்த்துக்கொண்டே இருப்பாங்களாம் காலம் போனதே தெரியாம இருப்பாங்களாம் அப்ப அந்தது மாதிரி அப்ப ஐஷத்தின் ராதியான்னா அவங்க வந்து பொருந்தி கொள்ளத்தக்க அந்த வாழ்க்கையில இருப்பாங்க அதே போறோம் அம்மா மன் ஹஃபத் மவாஜீனு முதல்ல சொல்லப்பட்டது வந்து சகுலத்தன் சொல்லப்பட்டது சகுலத்தன்னா ஹெவியா இருக்கிறது சகுலத் ஹெவியா இருக்கிறது ஹஃபத்னா லைட்டா இருக்குது ஹஃப என்றா லைட்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஹஃபீஃப் என்றா லைட்டான அதாவது ஒரு ஒரு பார்சல் உண்ட ஒருத்தர் தூக்கி பார்க்கறான்னு சொல்லுவாங்களே இது பிரச்சனை இல்லை அதாவது ஏர்போர்ட்டுக்கு போகணும் அது வந்து 22 கிலோ ஆகிக்கணும் அல்லது 20 கிலோ ஆகிக்கணும் தூக்கி பாருங்கன்னு சொன்னால் தூக்கி பார்க்குறான் அது ஹஃபீஃப் இது வந்து அவ்வளோ பாரமாக தெரியுது இல்லை இது வந்து லைட்டாக இருக்குது என்று சொல்றதுக்கு பாவிக்கிறது தான் ஹஃபீஃப் அப்ப ஹஃபன்னா லைட்டாக இருந்தது பாரம் இல்லாமல் இருந்தது மவாசினுஹு யாருடைய அந்த மெஷர்மெண்ட் அதாவது அவருடைய செயல்களிட அந்த அளவு செயல்களின் அளவு சரியா இப்ப நான் மொழிபெயர்க்கிறேன்னு நான் நினைக்கிறேன் செயல்களின் அளவு யாருடைய செயல்களின் அளவு பாரம் இல்லாமல் இருந்ததோ பாரத்தை கொடுக்குதில்லை அந்த இதுல பாரம் இல்லாமல் இருந்த ஒவ்வொருத்தரும் இதுல கொஞ்சம் லாங்குவேஜ பார்த்து சொல்லத்தான் எளிமையல்லாம மிச்ச நிறைய கலைக்க இயலாது மறுமையினால பத்தின ஒரு விஷயம் தானே இது உண்மையில கருத்து நான் அப்படி யாருடைய செயல்களிட அளவு பாரம் இல்லாம இருந்ததோ அதுக்கு பிறகு என்ன நடக்கும்டா உம்முன்னா தாயா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உம்மு அவருடைய தாய் ஹாவியா பாதாளமாக இருக்கும் அவருடைய தாய் பாதாளமாக இருக்கும் அப்ப இவங்க எப்படி விளக்கப்படுத்துவாங்க நீங்களே அதை விளக்கப்படுத்த கூடுமே இல்லையா எப்படி சொல்லுவீங்க
தாய் என்றது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சின்ன புள்ள ரிட்டர்ன் ஆகக்கூடிய இடம். ஒரு தாய்கிட்ட தான் அந்த ஒரு புள்ள பெரியதொரு அரவணைப்பை காணும். அது சின்ன புள்ள வந்து ஃபிசிக்கல் அரவணைப்பை காணும், பெரிய பிள்ளைகள் வந்து மென்டல் அரவணைப்பு கூட. தாய்க்கு தாய் தான் த ஒன்லி சோர்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரிட்டர்ன் டு. அவங்ககிட்ட நம்ம போறது. அப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுல அந்த புள்ள போயிட்டு மடியில படுத்து கொள்ளும். பெரிய ஆட்களா இருக்கும் போது நான் என்னோட பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் போயிட்டு உமாவை பார்த்து உமாவோட கதைச்சு உமா கிட்ட செய்தி சொல்லி அவங்களோட செய்தியை கேட்டு அப்படி நாங்க மென்டலி நாங்க எல்லாத்தையும் பலர கதைக்கிற ஒருத்தராகத்தான் தன் தாய் இருப்பா என்றது. அப்ப இங்கே வந்து அப்படியான ஒருத்தர் நன்மை செய்யாம நன்மையடைகள் மிச்சம் லைட்டாக இருக்கிற நிலையில மறுமைக்கு வந்து கொண்டவர். அவருடைய தாய் அவர் ரிட்டர்ன் ஆகக்கூடிய இடம் வந்து ஹாவியா. அது வந்து அந்த பாதாளமாக இருக்கும். ஹாவியா என்ற நரகம் ஒன்று இருக்கிறது என்று விளக்கப்படுத்த கூடும் யாரும். ஆனால் அதாவது லாங்குவேஜில் வந்து ஹவா என்றா விழுந்தா ஒரு ஒரு பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள விழுகிறது. சரியா ஒன்றுக்குள்ள விழுகுறது. அப்ப இதுல இருந்து வருது ஹாவியான பாதாளம். சரியா அவருடைய தாய் வந்து அந்த நெருப்பு கிடங்காக இருக்கும், பாதாளமாக இருக்கும் என்று சொல்லி போட்டு இதை மனுஷர்கள் லேசா எடுத்துக்கொள்ள கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அந்த விஷயத்தை அதுல பாரதூரமானதாக இருக்கிறன்ற வகையில அல்லாஹ் தஆலா கேட்கிறார் வமா அதுராக மாஹியா. ரைட், ஒமா அதுராக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க எவ்வாறு அறிந்து கொள்வீர், உங்களுக்கு இதை பற்றி அறிவித்து தந்தது எது? மாஹியா. மாஹியாண்டா மாண்டா என்ன என்று. ஹிய ஹியண்டா பெண் பாலுக்கு சொல்ற அவள். ஹாவியா என்றது அரபுல வந்து நான் திரும்ப இன்ஷாலா சொல்லி தருவேன். இது வந்து பெண்பால் பிரயோகம் உண்டு. ஹாவியானது பெண்பால் பிரயோகம். அப்ப அதுக்காகத்தான் இந்த லாங்குவேஜ்ல வந்துக்குதுன்னா அத ப்ரொனௌன்ஸ் வந்து வந்துக்குது மாஹிய. அப்ப அது என்ன என்று உங்களுக்கு எவ்வாறு அறிந்து கொள்வீர். அதோட சேர்த்து லாங்குவேஜ்ல வந்து ஹா ஒன்று வருவது வந்து பயங்கரத்தை காட்டுது. மாஹியா அது அவள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஹாவியாண்ட லேசா எடுத்துக்கொண்டு போகாதீங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று. அது என்று சொல்றது தானே. அப்ப இது வந்து ஹாவியாண்டு பெண் பாலா இருக்கிறதால ஆண் பால் வந்து ஹூவ ஃபஹுவன்னு பாவி நீங்க படிச்சீங்க. ஃபஹுவ ஃபி ஐஷத்தின் ராதியா ப்ரொனௌன்ஸ்ல வந்து ஹீக்கு சொல்றது ஹூவ என்று சொல்லி, ஹியண்டா ஷீக்கு சொல்றது. அப்ப அல்லாஹ் ப்ரொனௌன்ஸா பாய்க்கிறான். அது என்ன என்று இப்ப தமிழ்ல வந்து எல்லாமே அதாவது உயர்த்தின இல்லாத எல்லாத்தையுமே அது அது வந்து பாவிப்போம். அதனாலதான் அது வந்து சொல்றேன். ஆனா அரபுல வந்து இதை வந்து ஒரு இது ஒரு பாய்க்கும் ஹூவதான் ஒரு பைத்துக்கும் ஒரு ஹூவன்னு வரும்போது சில இடங்கள்ல வந்து ஒரு உயிர் இல்லாதவனுக்கும் பாவிக்கிறது. ஸ்பெஷலி வந்து ஷீக்கு வந்து ஷீய வந்து உயிர் இல்லாதவனுக்கு பாவிப்பாங்க. ஹாவியா என்று சொல்லப்பட்ட அல்லாஹ்வுத்தல சொல்றான் ஒமாதுராக மாஹிய. ஹிய பாருங்க, இந்த மாஹியாவை நான் சொல்லிக்கொள்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க ஹியாண்டிக்கு தானே இது ஒரு சொல் இல்லை. எப்படி வந்துக்குதுன்னா ஹிய வந்து அதுக்கப்புறம் ஹூ ஒன்று சேர்ந்துக்கு. ஹூ வந்து பயங்கரத்தை காட்டுறதுக்கு, ஹிய வந்து ஷி. அப்ப அது என்னவென்று நீங்க எவ்வாறு அறிந்து கொள்வீர். ஹாவியா என்றது பத்தி உங்களுக்கு ஏதேனும் அறிவு இருக்குதா என்று அல்லாஹ்வுத்தல சொல்றான். அப்ப அது என்ன சாமான் என்றால், அது என்ன என்றால் என்று அல்லாஹ்வுத்தல சொல்றா, நாரும் ஹாமியா. அது நாரும் அது ஒரு நெருப்பு. ஹாமியா மிகவும் உயர் வெப்பம் உள்ள நெருப்பு. அல் ஹும்மா என்றா காய்ச்சல். இப்போதே த ப்ரெசன்ட் லாங்குவேஜில் வந்து அல் தேவையில்லை, ஹும்மா என்றா காய்ச்சல் ஃபீவர். சரியா அப்ப எலிவேட்டட் டெம்பரேச்சர். எலிவேட்டட் டெம்பரேச்சர் தான் ஹும்மா ஃபீவர் சொல்றது. அது மாதிரி அப்ப அது மாதிரி ஹம
அரபியல் சொல்லுவாங்க. ஷம்ஸ்னா சன், சூரியனா ஹமத்தி ஷம்சு, சூரியன் விட்டெரித்தது, சூரியன் மிகவும் சூரியன் வெப்பம் மிச்ச கடுமையாக இருக்குது என்று நீங்கள் பேசிக்கொள்ளும் போது ஹமத்தி ஷம்சு, நல்லா நல்ல ஒரு சூடன் தருது இல்லையா என்று சொல்லும்போது ஹமத்தி ஷம்சு, சூரியன் நல்லா வெப்பமாக இருக்குது இப்போ, அதாவது ஒரு மணிக்கு அல்ல 12 மணிக்குன்னு சொல்லும்போது ஹமத்தி ஷம்சு, நல்ல சூரியன் விட்டெரிக்குது என்று சொல்லிச்சுன்னா அது சொல்லுவாங்க. அப்போ ஹாமியாண்டா மிகவும் எலிவேட்டட், உயர்ந்த அதை வெப்பம் கொண்ட நெருப்பு. அப்போ உங்களுக்கு தெரியுதா நிறைய ஹதீஸ்களில் வருது தானே, அதாவது இங்கே இருக்கிற நெருப்பு வந்து மறுமையில் இருக்கிற நெருப்பிட 70 ல் 1 மடங்கு தான் நல்லா வருது தானே. அப்போ அந்த விஷயந்தான் இங்கே சொல்லப்படுது. ஸோ இல்லை அப்போ இதுகளை நாங்கள் எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றது, எங்களுடைய நன்மைகளோட எதை வந்து கூட இருக்கிறது வந்து எது தீர்மானிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? முதலாவதே வந்து எங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு வந்து சின்சியரிட்டி இருக்கணும். சின்சியரிட்டின்னா அல்லாஹ்க்காக செய்யணும், என்னத்தை செஞ்சுட்டு கிழிச்சிட்டு போனாலும் சின்சியரிட்டி இல்லையா எல்லாமே முடிஞ்சு போயிடும், தொலைஞ்சு போயிடும், சரிதானே? அப்போ அது முக்கியம், சரியா? அப்போ சின்சியரிட்டியை தீர்மானிக்கிற அம்சங்கள் எதாக இருக்கலாம்? ஒன்று வந்து போட்டிக்கு செய்யக்கூடாது. போட்டிங்கன்றா நான் அதாவது அவங்க கொடுத்தா இப்போ நானும் கொடுக்கணும், அந்த மாதிரி போட்டி. முகஸ்துதிக்கு செய்யக்கூடாது, சல்லிக்கிறே ஒன்றும் நப்பின்னு சொல்லிடுவாங்களே என்று அந்த மாதிரி, அந்த சின்சியரிட்டி அல்லாவுக்காக. அப்போ அல்லாவுக்காக என்பதை பாவிக்கிற அம்சம் வந்து போட்டிக்கு செய்கிறது அல்லது முகஸ்துதிக்கு செய்கிறது எல்லாம் பாவிக்கும். இப்போ இங்கே நிறைய சொல்கிற ஒரு விதத்தை நீ நீயாக இரு என்று சொல்கிறது, நீ நீயாக இரு என்று சொல்லுவாங்க, அப்படி தான் இது எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அப்போ நீ நீயாக இரு. அப்போ அந்த வகையில் நீயத்து முக்கியம், சின்சியரிட்டி நல்லா இருக்கணும், கொஞ்சாமலோ கூடாமலோ சின்சியரிட்டி இருந்தால் அது எங்களோட நன்மையிட இடையே கூட்டித்தர்ற ஒரு அம்சமாக இருக்க போகுது. அதே போன்று என்னென்றால் எங்களோட நன்மையிட அளவு, அளவை நாங்கள் எப்படி படித்து கொள்ளணும் என்றால், சில 50 பவர் பல்பு வந்து 40 எரியுது, 40 கெப்பாசிட்டியில 40 வீதத்துக்கு எரி, 40 எரிஞ்சால் அது வீதம் வந்து 80 வீதம், அதை 50 100 ஆக்கினா அப்போ 40 எரியது வந்து 80 எரி, அது அதோட வீதம் வந்து 80 வீதம். 100 பவர் பல்பு உண்டு, சரியா? அது 70 வீதம் தான் எரியுதுண்டா, அப்போ அதில் எரியுறது 70. அப்போ பார்க்குறவங்க எப்படி சொல்லுவாங்க, எது கூட நல்லா எரியுதுன்னு சொல்லுவாங்க? ஒரு 100 ஒரு அறையில் போட்டிக்கிறீங்க, ஒரு 50 பவர் பல்பு உண்டு, அது எரியுற அளவு வந்து 40. இன்னொரு அறையில் போட்டிக்கிறீங்க 100 பவர் பல்பு, ஆனால் அது எரியுற வீதம் வந்து 70, சரியா? அவன் வந்து பார்க்குறவங்க எது நல்லா எரியுதுன்னு சொல்லுவாங்க. மனித பார்வைக்கு வந்து அந்த 70 வீதம் எரியுறது தான் நல்லா எரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த 40 வீதம் எரி, 40 ஃபுல் 50 வீத பவர்ல 40க்கு அது எரியுது, 100 போட்டு பார்த்தா 80 வீதமாக வரும் அது. ஆனால் 50 வீத பல்பு தானே, அது வந்து அப்போ 40 வீதம் தான் எரியுது அந்த பின்னணியில், அது குறைவாக தான் தெரியும் மனுஷனுக்கு. அவன் மனுஷன் சொல்லுவான், இந்த 40 வீதம் எரியுற அந்த பல்பை வந்து சொல்லுவான் இது குறைய எரியுது, 70 வீதம் எரியுற அந்த பல்பை பார்த்து சொல்லுவான் இது கூட எரியுதுன்னு. ஆனால் அல்லாத பார்வை அப்படி இல்லையா? அல்லாத பார்வை ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட கெப்பாசிட்டியில் அவர் எவ்வளோ இயங்குகிறார் என்றது. அப்போ 50 தான் ஒருத்தோட கெப்பாசிட்டி அல்லாஹ் கொடுத்துக்கல, அவர் வந்து 40 அது அதை 100 போட்டு பார்த்தா 80 வீதம் அவர் இயங்குறாரு. இன்னொருத்தருக்கு அல்லாஹ் தான் 100 வீத கெப்பாசிட்டி கொடுத்துக்கிறான், ஆனால் அவர் 70 வீதம் இயங்குறார் என்று வரும்போது, அல்லாஹ் தாலா இந்த 50 வீதம் கெப்பாசிட்டி கொடுத்து 40 வீதம் இயங்குற அவருக்கு அல்லாஹ் கூட நன்மை கொடுப்பான். அப்போ அந்த வகையில் அப்போ அந் அதப்பா அதில் அது நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ அது மிச்சம் எங்களை ஜஹாஹிதில் குஃபார் ஜிஹாதன் கபி, அதாவது நாங்கள் வந்து இந்த உலக வாழ்க்கையில் எங்கள்கிட்ட சொகுசுகளை கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வச்சு அல்லா விரும்புறதுக்கு வகையில் எங்களை கொஞ்சம் எங்களை போட்டுக்கொள்ளணும். அப்படி போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சொகுசு தானே உள்ளம் விரும்பும், சொகுசுக்கே பழகி கொண்டு தானே விரும்பும். அப்போ அதை தாண்டி, இப்போ அதை தாண்டி நாங்கள் சுபுக்கள்
கிளம்புறோமா, அதை தாண்டி தஹஜ்ஜத்து கிளம்புறோமா, எங்களை கொஞ்சம் கஷ்டத்துக்குல போடும்போது எங்களோட கெப்பாசிட்டியில ஹை கெப்பாசிட்டி நாங்கள் இயங்குறோம்னு சொல்லும்போது எங்களோட நன்மையோட அளவும் அதனால கூடும். அப்போ இந்த ரெண்டு விஷயமும் இங்கே நான் எனக்கு சொல்ல நினைக்குது, எங்களோட நன்மையோட இடம் எப்படி கூடும், ஒன்று நீயத்தை நல்லா அறிக்கணும், என்னோட உள்ளத்தை மிச்சம் கிளியராக வச்சுக்கொள்ளணும், அதில் ஷைத்தான் எந்த வகையிலும் பூந்துடுறதுக்கு வழி பண்ணிடக்கூடாது. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அல்லா தீனி, உள்ளங்களை புரட்டுவோனே எனது உள்ளத்தை உண்ட தீனில் இஸ்திரப்படுத்திட்டு எந்தெந்த துவாவோட அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கணும். அதே நேரம் நான் எங்களுக்கு எங்களோட கெப்பாசிட்டியில் ஹை லெவல் கெப்பாசிட்டிக்கு நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இயங்கணும். இயங்கி நாங்கள் எங்களுக்கு அதாவது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும், மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கறது, அவங்களுக்கு நல்லா பழகுறது, எங்களோட உம்மா அப்பாவுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் மேக்சிமம் நல்லது செய்கிற ஆட்களாக இருக்கிறது, அதனுடாக அல்லாஹ்கிட்ட உயர்ந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது. சோர்லே நான் உங்கள்கிட்ட இனஃப் டைம் எடுத்துக்கொண்டேன். இந்த சூரத்துல் காரியா எங்களுக்கு குர்ஆன் ஓதும்போது இந்த கருத்துக்களை எங்களோட உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். ஃபம்மன் சக்குலத் மவாஜினு, யாருடைய அந்த நன்மையிட அந்த ஸ்கேல் நன்மையிட அளவு வந்து ஹெவியாக இருக்குமோ அவர் வந்து அழகான திருப்திகரமான வாழ்க்கையில் இருக்க போகிறார். நான் லாஸ்ட் வீக் சொன்ன அந்த துவாவை நினச்சிக்கொள்ளுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு மூன்று முறை சொர்க்கத்தை கேட்பாரோ சொர்க்கம் வந்து துவா செய்யும், யாரெல்லாம் இவரை சொர்க்கத்தில் நுழைச்சிடுண்டு. யார் ஒரு நாளைக்கு மூன்று முறை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவாரோ நரகம் துவா செய்யும், யாரெல்லாம் அவர் நரகத்திலேருந்து வெளி தூரமாக்கிடுண்டு. அப்போ நாங்கள் இந்த இந்த இதை நாளிலையும் அதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா. அது மாதிரி வஅஊது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன்னார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன்னார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன்னார். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்ளணும். நாங்கள் இந்த குர்ஆனை நல்ல முறையில் விளங்கி கொள்வது உங்களுக்கு உங்களுக்குள்ள விஷயம் மட்டுமல்ல, எனக்கும் அந்த அந்த போராட்டம் எனக்கும் எப்போதும் இருக்கிற ஒன்றாக இருக்கணும். எனவே நாங்கள் பரஸ்பரம் ஈச்சதை துவா செஞ்சு கொள்வோம். இதிலிருந்து நீங்கள் பயனடைகிறீங்கன்னா அதிலிருந்து நான் பயனடைகிறது உங்களுடைய துவாகள் உங்களுடைய நல்லெண்ணமும் தான். அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹு தௌன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.